ஜாதி குறித்து பேசும்போது மாமன்னன் திரைப்படம் இப்போ வெளியாயிருக்கு மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில். இந்த திரைப்படம் வந்து பல எதிர்பார்ப்புகளுக்கும் இருந்தது, சில எதிர்ப்புகளும் இருந்தது. இப்போ வெற்றிகரமாக எதிர்த்தவங்களே ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பல காலகட்டங்களில் பல படங்கள் வந்திருக்குங்க. நான் வந்து கே பாலச்சந்தருடைய அவருடைய இயக்கத்திலேருந்தே பார்த்துருக்கோம். நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதே இயக்குனர் திலகம் வந்து பாரதிராஜ் சார் அவர்கள் வந்து முதல் மரியாதைன்னு ஒரு நடிகை திலகம் நடித்த படத்தில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒரு கேரக்டர் வரும், அது ஒரு கேரக்டர் வரும், அதுக்கு ஒரு இனம் கொடுத்துருப்பார் அது டைரக்டர். அந்த இனத்துலேருந்து ஒரு பெண்ணுக்கு தன் இனத்து ஒரு மகனை வந்து கொடுத்து அதில் பாதிக்கப்படுற மாதிரி சீன் வச்சுருப்பார். அது நோகாமல் காயப்படுத்தாமல் எல்லோரையுமே இருக்கும். ஸோ இது பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதே மாதிரி வந்து வேதம் புதினூர் படத்தில் பாலு தேவர்ன்றது நீங்களுடைய வச்ச ஒரு பேர், பாலுன்றது உங்கள் பேர் பட்டமானு கேட்டிருப்பார். அது யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தது, புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி ஜாதி ரீதியாக நிறைய படங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கோம். அதை ஒன்று நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கோபத்தின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு விரக்தியின் காரணமாகவோ சொல்லும்போது அது அதிகமாக வெளிச்சமாக தெரியுது, அவ்வளோதான். அதை குறைச்சிட்டு சொன்னோம்னா நல்லாயிருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெறுவதுன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா, இந்த தமிழக அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இந்த ராயர் பரம்பரைன்னு ஒரு ஆடியோக்கு வந்திருக்கேன் சார், அதனால் தயவு செய்து வந்து. ஆமாம், ஜாதிய படம் தான், ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு முறை பார்த்துட்டு. தயவு செய்து என்னை எப்படியா சிக்க வைக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து நான் வந்து சிக்காத. சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் ஒரு சபாநாயகராக இருந்திருக்காரு, அதற்கு உங்களுக்கு மிகவும் பிடித்த ஜெயலலிதா அவர்கள் அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் வாழ்க்கை பயணம் எப்படி பார்க்குறீங்க? அது நிச்சயமாக சார், நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட மனிதனாக நான் எனக்குன்னு ஒரு ஒரு ஜாதி அடையாளம் இருக்குது, ஆனால் இதுவரை அதை வெளியே காட்டாது. என்னை இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா என்ன, நான் எந்த இனத்தை சார்ந்தவன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் சொன்னால் தெரியும், சிலருக்கு என்னை பின்பற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் முன்னால் நிற்கிற எல்லாருக்கும் ஒரு இனம் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. உங்களுக்கு உங்கள் தாயார் எப்படி முக்கியமோ எவ்வளவு முக்கியத்துவம் தான், அதுமாதிரி என் தாயாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒவ்வொரு இனத்துக்கும் கொடுப்போம், ஒரு ஒரு மதத்துக்கும் கொடுப்போம், மொழிக்கும் கொடுப்போம். அதுபோல் தான் என்னென்னா திரு தனபால் அவர்கள் ஸ்பீக்கராக வரும்போது நான் இருந்தேன், அப்போது உடன் இருக்கிறேன். அவருக்காக நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன், அவருக்காக ரெண்டு தேர்தலில் அவருக்கு அவருடைய தொகுதிக்கே போய் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள். வாழ்த்துக்குரிய விஷயம் அது அவங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. இப்போ இருக்கிறது வந்து கதையாக தான் எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த கதையுடைய ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆழத்துக்கேற்ப மரியாதை கொடுக்குறாங்க மக்கள் இன்றைக்கி. இது இந்த இந்த இது இப்படிப்பட்ட படம் தான், இது இப்படிப்பட்ட படம் தான் நம்ம ஒதுக்க வேண்டும், அதுதான் இப்போ சொல்கிறாங்க. அந்த கோபம், விரத்தி, அந்த வேகம், அந்த அந்த அது இருக்க வேண்டான்றது என்னுடைய தாழ்மையான கருத்தாகத்தான். அப்பொழுது இருந்த இந்த அதிமுக அரசியல்லே கூட சபாநாயகர் தனபால் அவர்கள் வரும்பொழுது கூட பல தீண்டாமைகளை எதிர்கொண்டு தான் அவர் வந்தார் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அதை போய் பார்க்குறேன், தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டு அதை எதிர்த்து தான் வந்ததாகவும் பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதை பார்க்குறேன் சார், இப்போ கூட நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஒரு மலம் கலந்த ஒரு குடிநீர் தொட்டி, அதுக்காக எவ்வளோ விசாரணை பண்ணுறோம். இன்னைக்கு கூட அதனோட செய்தி வந்திருக்கு. ஸோ அதுக்காக நம்ம பண்ணுறோம், ஆனால் அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துடைய ஒரு உயர ஜாதி. அங்கே நம்ம ஜாதி வன்மம் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, உயர் தாத்தி உயர்த்து சொல்லல் பாவம்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் பாடல் இருக்குது. நான் ஜாதி பார்க்குறது இல்லை சார், என்னை பொறுத்தவரை இல்லை. நீங்கள் வந்து நான் சினிமாவுக்காக வந்திருக்கேன், அரசியல் கேட்டிங்கன்னா நான் நிறைய பேசுவேன். சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த திரையில் வந்து திரையில் இல்லை, திரையுலகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனைத்து மொழி, அனைத்து மதம், அனைத்து இனமும் இணைந்து பணியாற்றுவதா? இப்போல்லாம் பேன் இண்டியான்னு கொண்டு வந்துருக்காங்க, நான்லாம் பேன் இண்டியா ஆக்டர் அப்போவே இருந்திருக்கேன், இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு படத்தில் கையெழுத்து நான் வந்து சைன் பண்ணுற ஒத்துக்கிறேன்னா அந்த படம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே விற்கும், அப்போ நான் விற்கும் பேன் இண்டியா ஆக்டர். ஸோ இது வந்து அப்போவே இருந்திருக்கு. ஸோ நான் சொல்லுவேன், ஜாதி இல்லாத, மொழி இல்லாத, மதம் இல்லாத, இனம் பார்க்காத ஒரு தொழில் இருக்கிறது அப்படின்னா அது சினிமா தொழில் தான். அதாவது சினிமா தொழில் நாங்கள் ஒத்துக்கிறோம் சார். சண்டை விஜய்க்கு உங்களுக்கு என்ன சண்டை? பிகில் படத்தில் இருந்தீங்க, சரி, ஹீரோ படத்தில் காணோம், என்ன தெரியல இப்போ அவங்க முகம் சரியா தெரியல, இப்போ வாங்க வெளியே வாங்க பார்த்தா இது இதுக்கு தெரியும் எந்த பத்திரிக்கை.
திரைப்படங்கள்ல தான் வந்து ஜாதியை குறித்து பேசப்பட்டு வருது. இப்ப தனபால் அவர்களுடைய கதையும் இந்த திரைப்படம் மூலமா தான் வெளிவந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த அது ஒரு ஆரோக்கியமானதா பாக்குறீங்களா? ஆமாம், தனபால் அவர்களை மேடையில் அமர வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. நம்ம வந்து அழகு பார்த்துருக்காங்கல்ல. அது இந்த அரசியல் இப்போ இருக்கிற ஆட்சி ஆகட்டும், இவங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஒரு ஓட் பேங்கிங்காக பார்க்குறாங்க எல்லாமே. ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கிங்க ஒரு இடம். நான் வந்து என் நண்பராக வந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் என் நண்பராக நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதில் திருமாவளவனும் ஒருவர். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தா ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லுகிறேன். இப்போ நானும் உயர்ந்த சாதி சேர்ந்தவனாக இருந்தாலும் இல்லை, இப்போ எல்லாருமே பின்தங்கி வந்துட்ருக்கோம். எல்லாருமே எம்பிசி கொடுங்கன்னு கேட்குறோம், மோஸ்ட் பேக்வேர்ட் ஆக்கிடுங்கன்னு கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? எல்லாருமே மோஸ்ட் பேக்வேர்ட் ஆக்குங்க, எங்களை வந்து எம்பிசி ஆக்கி விட்ருங்க எங்களை. அப்போ சலுகை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே உயர்ந்த ஜாதி பூரா இங்கே வர இறங்கி வர பார்க்குறாங்க. எல்லாம் சலுகை அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது பல நூற்றாண்டு வழிகளை குறித்து பேசுகிறாங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு எம்பிசிக்கு இதுலாம் வந்து ஒரு ஒரு அடிப்படையில் கொடுக்குறோம். அது கொடுக்குறாங்க போது அது ஒரு பெரிய அது அது சலுகை தானே. ஆனால் அந்த சலுகைக்கு இப்போ வந்து உயர் ஜாதின்னு சொல்றாங்கல்ல, இவங்க பூரா இறங்கி வராங்க. எங்களை மோஸ்ட் பேக்வேர்ட் ஆக்கிடுங்க, எங்களை கீழே எங்களை கொண்டு வாங்க, அதோட சேர்த்து விட்டுருங்க. உயர் ஜாதியை குறித்து பேசும்போது தான் சார் அதை குறிப்பிடுறாங்க. உயர் ஜாதி குறித்து பேசும்போது பல நூற்றாண்டு வழிகளை குறித்து பேசுறாங்க. எங்களுக்கு சலுகை வழங்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்றதை தெரிவிக்கிறாங்க. பல நூற்றாண்டு வழினா அது எனக்கு தெரியல சார். உண்மையாவே பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்ட இனம் சொல்லி நான் ஒரு குழந்தை, அதனால வந்து இந்த குழந்தைக்கு தெரியாத விஷயங்களை பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து அரசியல் வரத்துக்கு ஒரு காரணம் உண்டு. அது அரசியல் வரத்துக்கு யார் சொல்றது? விஜய் சார். சரி சரிங்களா, அவர் அரசியல் வரலாமா வேணாவா நிறைய பேர் வந்து விவாதமே போயிட்டு இருக்கு. சரிங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட அரசியல் பிரவேசம்ன்றது? யார் வேணாலும் வரலாங்க. நான் ஒரு 2011 பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற பொழுது அன்றைக்கு முழு மனதோடு ரஜினி அண்ணன் அவர்கள் ஆதரவு கொடுத்த ஒரு கட்சிக்காக நான் பணியாற்றிருக்கேன். கமல் அண்ணன் அவர்கள், என் நண்பர் ரஜித் அவர்கள், என் நண்பர் என் தம்பி விஜய் அவர்கள், எல்லாருமே விஜயகாந்த் அப்போ கூட்டணியிலே இருந்தார். ஸோ அப்படிலாம் பணியாற்றிருக்கோம் எல்லாருமே. பட் இருக்கும்போது இன்றைக்கி ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கலை. பாவம், அவர் அவர் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கலை, முன்னாடி அவரோட முடிவை அவர் தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கு விஜய் ஆரம்பிப்பாரா இல்லையான்னு ஒரு கேள்வி க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கீங்க. அவர் என்ன ஆரம்பிக்கலை, அவர் ஆரம்பிப்பார். நம்மளே ஒரு ஊடகம், நம்மளே ஒரு சூட்சமாக சொல்கிறோம். அவர் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்காவிட்டாலும் அவரோட சொந்த பெருப்பம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. இந்த கோபம், இந்த இந்த குரோதம், இந்த அதெல்லாம் வேண்டான்றதான் என்னுடைய இதை. அவ்வளோதான், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா சொல்லுங்கண்ணா, வடிவேல் அவருடைய கம்பேக் இருக்குமான்னு கேட்குறேன். ஃபென்டாஸ்டிக், இஸ் அ வெரி குட் ஆக்டருங்க, அவர் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் வந்து வடிவேல் வந்து இன்றைக்கி நான் வந்து அவர் ரொம்ப அவரோட பிகினிங் காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். அவர் வெரி குட் பர்ஃபார்மர், நல்ல ஆக்டர் அவர். இப்போ என்ன நான் வில்லனாக பண்ணிவிட்டு இப்போ நகைச்சுவையாக என்னை ஒரு ஒரு நகைச்சுவை நடிகனாக என்னை பார்க்குறீங்க. இதே போல தான் அவர் அவர் நகைச்சுவையிலேருந்து அவர் சீரியஸ்க்கு மாறி இருக்கார். ஸோ அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மர்ன்றதான் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இட்ஸ் லைக் குட் பர்ஃபார்மர். நல்ல அரசியலை குறித்து இயக்குநர்கள் எடுக்கும்போது இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற இயக்குநர்கள் தமிழ் திரையுலகத்திலே இருக்கிறவங்களே ஜாதி மதத்தை குறித்து திரைப்படங்களை எடுக்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு அவங்கள தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விளம்பரமாகவும் கொண்டு வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? வியாபார யுக்தி தான், வியாபார யுக்தி. ஆமாம், சுயநலத்துக்காகவே நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. எனக்கு சுய லாபத்துக்காக இல்லை.